காவல் நிலையம் என்றதும் அச்சமும் எதிர்மறையான பிம்பமும் தோன்றுவது இயல்புதான். இதனை களையும் வகையில் கோவையில் ஸ்மார்ட் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி, கண்காணிப்பு கேமரா, வரவேற்பறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், பார்வையாளர்களுக்கென தனி கழிவறை, புகார் கொடுக்க வருவோர் உடன் வரும் குழந்தைகள் நேரம் கழிக்கும் வகையிலான காப்பகம் என இத்தனை வசதிகளையும் கொண்டிருக்கிறது கோவை ஆரஸ்புரம் காவல் நிலையம். தேசிய அளவில் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதுக்காக இந்த காவல் நிலையம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தின் இந்த மாற்றங்கள் இங்கு வருவோரை ஆச்சரியப்படுத்துகின்றன. வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கு, அதுதான் மெயின். ஒரு ஸ்டேஷனுக்கு போகும்போது ஒரு பயம், ஒரு உணர்வோட போவோம் நம்ம. என்னடா போனா என்ன ஆகும், எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களும் வந்து நம்மளை வந்து வரவேற்கிற விதத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதே சமயம் வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரி. இந்தியாவில் சிறந்த காவல் நிலையம் என்ற போட்டிக்காக மட்டுமல்லாமல் கோவையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் இதேபோல் மாற்று முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தர அங்கீகார குழுவினர் நேரில் வந்து இந்த காவல் நிலையத்தை பார்த்து சென்றுள்ளனர் என்றும் கூறும் கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் லட்சுமி, புகார் கொடுக்க வருவோர் காவல் நிலையத்தை அச்சமின்றி அணுக இந்த மாற்றங்கள் உதவும் என்கிறார். மனு கொடுக்க வர மனுதாரர்கள் அமர்வதற்காக தனியாக ஒரு இடம். ஸோ அவங்களுடைய ஃப்ரீ டைமில் உட்காந்துருக்க நேரம் கூட அவங்க நல்ல விதமாக செலவழிக்கிறதுக்காக சில புக்ஸு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி செக்ஷன் இன்சார்ஜ் ரைட்டர் அவங்களுக்குலாம் தனித்தனி கேபின் போட்டு கொடுத்தோம். சில சமயங்களில் விமன் வருவாங்க பெட்டிஷன் கொடுக்க, ஸோ அந்த விமனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தனித்தனி ரூம், கூட வர குழந்தைங்க அந்த டைமில் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிரிச் மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அழகை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வர மக்களுக்கு மனதிலையும் போலீஸ் ஒரு ரொம்ப நல்லா இருக்காங்க, நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுவோம். கோப்புகள் கூட அழகூற அடுக்கி வைக்கப்பட்டு கண்ணை கவரும் வண்ண வேலைப்பாடுகளுடன் உள்ள இந்த காவல் நிலையம் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற எண்ணத்திற்கு வலுவூட்டுவதாக உள்ளது. ஆனால் மாணவர்களே, உங்களது இன்ஜினியரிங் கல்லூரி, நீங்க போன வருஷம் பிளஸ் டூ தேர்வில் 800,000 பேர் பாஸ் பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 100,000 பேர்.
1,00,000 பேர், மற்ற 7,00,000 பேர்ல 1,00,000 பேர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம். சரி, மீதி 6,00,000 பேர் தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டு மட்டும் 6,00,000 உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு நினைச்சிங்க? திருப்பூர் பனியன் கம்பெனில் வேலை சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிங்களா? அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க சார் நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், விவசாய கூலி வேலைக்கு போயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா? இருக்காதா? இருக்கும். அப்போ ஏன் படிக்கல? காலேஜில் இடம் இல்லையா? இருக்கு. அப்போ ஏன் வரல? மாணவர்களே, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க பெற்றோருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உள்ள வித்தியாசம் தான். உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிலம் வித்தாலும் பரவாயில்லை, நகை இடமான வச்சாலும் பரவாயில்லை, எனது மகளை ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும், என்னதான் போனாலும் பரவாயில்ல, எனது மகனை இன்ஜினியரிங்கில் சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்கிற நேரத்தில் மாணவர்களே, உங்களுடைய கடமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பர் 2, உங்களுக்கு 4 முக்கியமான ரகசியங்களை பற்றி சொல்லிட்டு நான் இன்ஸ்பைரிங் லாங்கோவை உங்கள் முன் அறிமுகம் படுத்த வைக்கிறேன். நம்பர் 1 சொல்லிட்டேன், கல்லூரி படிப்பு என்பது சாதாரணமானதில்லை, மிகப்பெரியது. ஜெர்மனி நாட்டில் கூட கல்லூரி படிப்பு மிகப்பெரியது. எனது சிஸ்டர் வந்து கனடாவில் இருக்கிற, அவளுடைய பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறா. அவள் சொல்கிறா, நீங்கள் கனடாவில் இன்ஜினியரிங் படிக்கிறதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய படிப்பு, 4 ஆண்டு படித்து முடிஞ்சு வெளியே வந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட மாட்டாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் முடித்த பிறகு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேர்வு நீங்கள் தேசிய அளவில் போய் எழுதணும். டெல்லியில் போய் நீங்கள் இன்ஜினியரிங் படித்த பிறகு போய் தேர்வு எழுதணும். அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு அந்த அரசாங்கம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அதுவும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த 10 ஆண்டுகள் நீ ஒன்று இன்ஜினியர்னு சொல்லலாம், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? கனடா நாட்டில் இன்ஜினியருடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு புரியுதா? ஜெர்மனி நாடு உலகில் தொழில்துறையில் ரொம்ப முன்னணி நிற்கிற நாட்டிலையும் இன்ஜினியரிங் படிக்கிறது அவ்வளோ எளிதில் கிடையாது. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோர்களெல்லாம் பெரிய வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் கிடைக்காது அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம். நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல காலேஜில் படிக்கிறாங்களே, மிகப்பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறாங்களே, மிகப்பெரிய லைப்ரரி இருக்க, லெபார்ட்ரி இருக்க, விளையாட்டு மைதானம் இருக்க, 5,000 பேர் உட்கார மாதிரி பெரிய அரங்கம் இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட. யார்கிட்ட கேட்டேன்னா, அந்த மாணவன் யாருன்னா, சின்ன வயதில் அப்பாவும் அம்மாவும் விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறான் ஒரு மாணவன். ஐயோ, உலகத்தில் யாருக்கெல்லாமோ நிலம் இருக்கே, எங்கள் அப்பாவுக்கு 5 சிறுதான கூட கிடையாதா? அவன் பார்த்தான், என்னைக்காவது ஒரு நாள் எனது பெத்த மா அப்பாவும் என் அம்மாவும் அப்பாவுக்கும் இதே ஊரில் 100 ஏக்கர் நிலம் வாங்கிறது தான் எனது லட்சியம். அந்த பையன் ஸ்கூலில் படித்தான், இன்ஜினியரிங் படிக்கிறது வசதி இல்லை, பாலிடெக்னிக் படித்தான். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு மதுரைக்கு போகிறான். போகிற வழியில் வயிற்று வலி வந்தோடன மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுறாங்க, ஏன்னா தியாகராஜ காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு, போய் சேர போகிறான். எல்லாம் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்கிறாரு, அப்பெண்டிக்ஸ் இன்னும் 15 நிமிஷத்தில் இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணல, இறந்துருவேன் சார். நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கிறேன், தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போங்க சார், அங்கே நான் கையெழுத்து போடணும், சேரணும். ஐயோ, அதுக்குள்ளே நீ இறந்து போயிடுவேன், செத்தாலும் பரவாயில்ல, முதல் ஆஸ் என்னை இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போனாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுந்தான். நேராக போய் ராஜாஜி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி உயிர் கொடுத்தாங்க. அந்த மாணவன் தியாகராஜ் காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்டெக் படிச்சுட்டு கனடா நாட்டில் பிஹெச்டி படிச்சுட்டு இந்தியா விட்டு போன வந்தாங்க. வரவில் அமெரிக்க நாட்டில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் உயர்ந்த பதவியில் போய் பத்து ஆண்டுகள் உழைத்து பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து சொந்த ஊரில் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 100 ஏக்கர் நிலம் சென்னையில் ஹோட்டல், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்தம் தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்த பிறகுதான் திருமணம் செய்வதற்கு அந்த மாணவன் ஆசைப்பட்டான்.
நேற்று நாகர்கோவிலில் கலெக்டர் அலுவலகம் அருகே டிராபிக் போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. அப்போது பார்த்து ஒரு இளைஞன் செல்போனில் பேசியபடியே பைக்கில் வேகமாக வந்தார். படு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் பைக் அது. அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தன்னை இப்படி வழிமறித்து நிறுத்துகிறீர்களே என்ற ஆத்திரத்தில் அந்த போலீசார் மீது வண்டியை வேண்டுமென்றே மோதுவது போல வந்து நிறுத்தினர். இதை போலீசார் தட்டி கேட்டனர். ஆனால் அந்த இளைஞர் பேச ஆரம்பித்த துணியே மிரட்டலாகத்தான் வந்தது. அதனால் போலீசார் பைக்கில் இருந்து சாவியை எடுத்துக்கொண்டனர். உடனடியாக அந்த இளைஞர் சாவியை எடு, மரியாதையாக எடு என மிரட்டலாக தகாத வார்த்தைகளுடன் பேசத் தொடங்கினார். இருதரப்பிலும் தகராறு வெடித்தது. ஒரு கட்டத்தில் போலீசாரை தாக்கவும் அந்த இளைஞர் முயன்றார். இதனை பார்த்து கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் மோகன ஐயர் அந்த வாலிபரை தடுத்தார். ஆனால் அவருக்கும் அந்த இளைஞர் கொலை மிரட்டல் விடுக்க தொடங்கினார். இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது என நினைத்த போலீசார் அந்த வாலிபரை மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போதும் முரண்டு பிடித்த இளைஞன் போலீசாரின் பிடியிலிருந்து திமிரி ஓட முயற்சித்தார். ஆனாலும் போலீசார் விடவே இல்லை. ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரணையை தொடங்கினர். அப்போதுதான் அவர் பிரபல துணிக்கடை தொழிலதிபரின் மகன் என தெரிய வந்தது. பெயர் ஸ்ரீநாத். வயது 32 என தெரிய வந்தது. இதனையடுத்து பணி செய்ய விடாமல் தடுத்தது, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீநாத். பைக்கை வேகமாக ஓட்டி வந்ததே தவறு. அதிலும் செல்போனில் பேசிக்கொண்டு ஓட்டி வந்தது அதைவிட தவறு. போலீசார் என்றில்லை, பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பது கூடவா இளைஞருக்கு இல்லாமல் போய்விட்டது. பின்னாடி போ
வால் முட்டி பெண்டா விடுது. கால் முட்டி பெண்டா கூடாது, நல்லா அழகா வை. திருச்சி மாநகரம் துணை ஆணையர் மயில் வாகனன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போதும் அது முடிவரும் போதும் சிறப்பா எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு இளைஞர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமா அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சதுக்காக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரை நேர்ல அழைச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றமும் மயில் வாகனத்துக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சது. காவல்துறை அதிகாரி மயில் வாகனன உயர்நீதிமன்றம் முதல்வர் மட்டும் பாராட்டல, வலைதளங்கள்ல இளைஞர்களும் போற்றி பாராட்டி இருக்காங்க. ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொருத்தருடைய கருத்தை மையமா வச்சு கலைஞ்சு போலாம், ஒத்துழைப்பு கொடுக்கலாம், போலீஸ் கூட அதே ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கலைஞ்சு போலாம். அப்படி இல்ல நான் இங்கதான் இருப்பேன், நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்துறேன். நீங்க அப்படி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாணவர் போராட்டம் எப்படி வெற்றி பெற்று வரலாற்றுல பதிஞ்சதோ அதே போல இந்த மாணவர் போராட்டத்தில் திருச்சி மாநகரத்தில் ஏதாச்சும் ஒரு பின்னடைவு நடத்தினா அந்த கலைகளுக்கும் அந்த கசப்பான உணர்வுகளுக்கும் அந்த மிக மோசமான வரலாற்று பதிவுகளுக்கும் நீங்க காரணமாக இருக்கிறார். அந்த அன்பும் வேண்டுகோளும் அக்கறையும் உங்க மேல இருக்கிறதா சொல்லிக்கிறேன். இந்த மாணவர்கள் சில மாணவர்கள் கூட வந்திருக்கிறவர்களாலையும் சில அமைப்புகளாலையும் மிஸ்கைடு பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலதான் இவ்வளவு தூரம் வந்து வந்து பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா பேச கிடையாது, மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்குன்னா நீங்க வயசுல சின்னவங்க. ஆனால் நீங்க பெரிய பாடத்தை நீங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் வரவேற்கிறேன். அதே வேகத்துல உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களோட கம்மி அப்படிங்கிற அந்த வயசுலயும் சரி அனுபவத்திலும் சரி அதிகாரி அப்படிங்கிற முறையிலும் சரி உங்க நிலையில இருந்து கடந்து வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலையிலும் சரி பல வகையில உங்களுக்கு இந்த அட்வைஸ் பண்ற தகுதியும் அனுபவமும் எனக்கு இருக்குது. அதனால தயவு செய்து கேரியரை ஆயிராதீங்க. எமோஷனல் விஷயத்தை நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க, அந்த எக்ஸ்பிளைனேஷனுடைய விளைவுதான் சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு. திருச்சியும் அதை மையமா வச்சு நடக்கிறதுக்கு இன்னமும் சரி நடந்துட்டு இருக்கிற தீர்க்கமான இன்புட் எழுதி இருக்கிறதுனாலதான் உங்கள்கிட்ட மறுபடியும் மற்றாடி கேட்டுக்கிறேன். இல்லை அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்ல, அதனால உங்ககிட்ட நான் அப்படி பேச கிடையாது. உங்களுக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ அதை செஞ்சு செஞ்சு கொடுத்தோம், என்ன பாதுகாப்பு கேட்டீங்களோ அதை செஞ்சு செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் மழையில் நடக்கும்போது நாங்களும் நினைச்சோம், நீங்கள் குளிரில் நடக்கும்போது நாங்களும் நினைச்சோம், நாங்களும் குளிரில் நினைக்கிறோம், நீங்கள் வெயில காயும் போது நாங்களும் நினைச்சோம். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களோ அந்த அளவுக்கு கூட நாங்கள் சாப்பிட கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் உங்களால நின்று நாங்கள் களமாடி இருக்கோம். அந்த விசுவாசமும் அந்த உணர்வும் அந்த தமிழ் பற்றும் அந்த காவல்துறை சட்டத்துறைக்குரிய மரியாதையும் இருந்திருக்குன்னா இந்த மாணவர்கள் நல்ல எண்ணமுடைய மாணவர்கள் கலந்து போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான பணியை செய்கின்ற ஆசிரியர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆசிரிய பணியினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்காக ஒரு காவல்துறை அதிகாரியாகிய என்னை அழைத்து பேச
வைத்திருப்பது எனக்கு வியப்பே. உலகத்திலேயே முன்னேறிய 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். உங்களால் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வர முடிந்தது, வாழ்க்கையை ஜெயிக்க முடிந்தது என்று கேட்டார்கள். 10 பேரில் 8 பேர் தங்களுடைய ஆசிரியர்களையே ரோல் மாடலாக முன்னுதாரணமாக கூறினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்டு த என்டையர் வேர்ல்டு, இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன். அவனிடம் சென்று ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த உலகத்தையே ஜெயிக்கின்ற ஒரு மனிதனாக உன்னால் எப்படி உருவாக முடிந்தது என்று கேட்டார்கள். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். ஆசிரியர்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டது, எவ்வளவு பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி ஆசிரியர்களிடம் நிறைந்து கிடக்கின்றது என்பதை பாருங்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான நம்பிக்கையோடு பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களை அணுகுகிறார்கள். ஒரு விளக்கானது தான் கொழுந்துவிட்டு எரிந்தால்தான் மற்றொரு விளக்கை ஏற்ற முடியும். தான் தொடர்ந்து எரிவதற்கு இடையறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும். அதைப்போல ஒரு ஆசிரியர் தொடர்ந்து படித்தால்தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். அதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள். வகுப்பறைகளை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாடப்புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நெஞ்சத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் அது கேட்கின்ற மாணவர்களினுடைய இதயத்திலே விதையாக விழும், விருட்சமாக வளரும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஐயோ இவர் எப்போது முடிப்பார் என்று மாணவன் நினைக்காமல், ஐயோ இவர் முடிக்கப் போகிறாரே, இன்னும் பேசினால் இவரிடம் நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாமே, இவர் வகுப்பை முடித்துவிடக்கூடாதே என்று புலம்ப வைக்கின்ற ஆசிரியர்தான் உண்மையான ஆசிரியர் என்பது. நேயர்களை சந்திக்கலாம் துப்பாக்கியின் தோழரை. வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் ரொம்ப திகிலான, சுவாரஸ்யமான, இன்னும் சொல்லணும்னா ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரியான அனுபவங்கள் உங்களோடது சார், உங்கள் வாழ்க்கை துறைசார் அனுபவம். அதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பற்றி சொல்கிறப்பே, என்னதான் ஒரு கொடூரமான கொலையாளி ரவுடி அப்படிலாம் சொன்னாலும் கூட அந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதே சார், அது எப்படி நியாயம்ன்ற மாதிரியே தோணுது. என்கவுண்டர் வந்து எதுவுமே பிளான்டு கிடையாது, திட்டமிட்டு செய்கிறது கிடையாது, சூழ்நிலை அப்படி உருவாக்கிறது. எப்படின்னா ஒருத்தரை தன்னை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கோ, தன்னுடன் உடைமைகளை காப்பாற்றிக்கிறதுக்கோ, அல்லது உடன் வருபவர்களை காப்பாற்றுறதுக்கோ நம்ம செய்யலாங்கிறது வந்து சட்டத்திலேயே கொடுத்துருக்காங்க, அதன்படி நம்ம செய்கிறோம். இல்லைன்னா அதை விட்டுட்டா வேற வழி கிடையாது, ஏன்னா நம்ம மாதிரி ஆயிரும். எதுவுமே எந்த ஒரு அக்ரன்ஸும் நடக்கிறதுக்கு முன்னால், கமிட் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம செஞ்சிடணும், அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க சட்டம். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்போ வயக்காடு நல்லா விளைஞ்சிருக்குது, அதில் களைகளும் இருக்குது, நம்ம களைகளும் வயலில் நெல் மாதிரியே விளையும், பச்சை பச்சையர்னு விளையும், பயிரை விட நல்லா இருக்கும் களைகள், அதுக்காக நம்ம விட்டுற முடியாது. களை எடுத்து தானே, களையை நல்ல பயிர் இருந்தால் கூட பயிருக்கு இடையில இருக்கிற களைகளெல்லாம் எடுத்து தான் ஆகணும் பயிர் வளரணும்னா. அது மாதிரி 100 to 95 பேர் நல்லா வாழணும்னா 5 பேரை களை எடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த என்கவுண்டர் அப்படின்னு சொல்றப்ப திரைப்படங்கள்ல எல்லாம் அதற்கு முன்பாகவே ஒரு 10 நாள் அல்லது 1 மாதம், ஏன் 5 மாதத்திற்கு முன்பாகவே வந்து திட்டமிட்டுருவாங்க, இவரை இனி சினிமா பாணியில சொல்லணும்னா தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்லாம் ஒரு பிளான் ஸ்கெட்ச் எல்லாம் போடுறாங்களே, அப்படிதான் உங்களுடைய 12 என்கவுண்டர் அமைஞ்சிச்சா, இல்ல எல்லாமே தற்காப்புக்காக அந்த விபத்து போல நடந்தது? இல்ல, தற்காப்புக்காக தான். எதுவுமே சினிமாவுக்கும் காவல்துறைக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுக்கு சினிமாவில் இருக்கிற போலீஸ் மாதிரிலாம் காவல்துறையில் நடக்கவே முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணியானோம். நீங்கள் ஒரு என்கவுண்டர் பிளான்டு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த சூழ்நிலையில் இமீடியட்டாக
இமிடியேட்டா அந்தந்த கன்சர்ன்ட் ஆபீசர்ஸ் எடுக்கிறது தான் என்கவுண்டர். எது என்கவுண்டர்னு கூட சொல்ல முடியாது, கவுண்டர் தான். தற்காப்புக்கு தான் செய்யறோம் ஒழிய நம்ம பர்பஸா அவனை கொல்லணுங்கிறது என்ன இல்லை. பிடிக்க போகிறோம் இல்ல அவனை அரெஸ்ட் பண்ண போறதுக்கு ஏதாவது ஒரு வரும்பொழுது அதை மீறி அவங்க நம்மளை கொல்ல வரும்போது தற்காப்புக்காக சொல்றோம். இப்ப நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாற்றல் ஆகி போறீங்க அப்படின்னு சொன்னா, பத்திரிகைகள்லாம் நானே செய்தி படிச்சிருக்கேன், 12 என்கவுண்டர் செஞ்ச டாக்டர் வெள்ளத்துறை வந்து அந்த பகுதிக்கு போறாரு அப்படின்னோடனே ரவுடிகள் பீதி கலக்கம் அப்படின்ற செய்தியெல்லாம் நான் பார்க்கிறேன். உண்மையில அப்படி இருக்குங்களா? நீங்க டிரான்ஸ்பர் ஆகி போறப்ப அந்த அதுலயே நீங்க பாத்துறீங்க, ரவுடிகள் கலக்கம் தானே போடுறாங்க, மக்கள் கலக்கம்னு போறாங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அப்படிங்கும் போது ரவுடிகள் பயப்படத்தான் செய்யணும். போலீஸ்னு தான் பாதுகாவலர்கள் தானே, மக்களுக்கு பாதுகாவலர் தான். அவங்க வந்து சர்வெண்ட் தான், பப்ளிக் சர்வெண்ட் தான், மக்களுக்காக இருக்கிற வேலைக்காரர்கள். மக்களுடைய வரிப்பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம், அவங்கள பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை. ஆனா அப்படியே சொல்றோம், எல்லாருமே போறாங்க ரவுடிகள் கலக்கம்னா. அப்ப அந்த 96% மக்களை பயமுறுத்துற 4% ரவுடிகள் கலங்கினா என்ன இருக்கு? இந்த கிரிமினல்ஸ் மட்டும் இல்லாம மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமைக்காக செயல்படுற செயற்பாட்டாளர்கள், அவங்க எல்லாருமே வந்து எகெயின்ஸ்டா தான் சொல்றாங்க. நீங்க வந்து நீதித்துறையின் மூலமா தான் நடக்கணும், சட்டம் தான் தன் கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம அவ்வளோ ஈஸியா இக்னோர் பண்ணிட முடியுமா? சட்டம் அதன் கடமையை செய்யும், இதுல எங்களுக்கு வேறுபட்ட கருத்தே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு மாடரேட் பண்றாங்க இல்ல ஒரு கற்பழிக்கிறாங்க, அந்த கற்பழிக்கப்பட்டவர்களுக்காகவோ கொலை செய்யப்பட்டவர்களுக்காகவோ இந்த கிரிமினல்ஸுக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் என்ன செஞ்சிருக்கு? என்னைக்காவது ஒரு போராடி இருக்கா? கிரிமினல்ஸ்க்கு மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் உண்டு, இன்னோசென்ட் பீப்புளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது. நீங்களே பல பார்த்துருப்பீங்க, பல இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பீப்புள் வந்து அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்க அந்த குற்றவாளியை தண்டிக்கணும்னு சொல்லி எங்கேயாவது போராடி இருக்காங்களா? இல்ல இவர் இந்த நடு ரோட்ல கொலை பண்ணிட்டாரு, அந்த கொலை பண்ணவனை தூக்குல போடணும், இல்ல இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், நாங்க வந்து விட்னஸ் சொல்றோம்னு சொல்லியிருக்க. ஏன் கிரிமினல்ஸ்க்கு மட்டும் அவங்க போறாங்க? ஹியூமன் ரைட்ஸ் கிரிமினல்ஸ்க்கு மட்டுமா? ஒன்லி ஹியூமன் பீயிங் தான் ஹியூமன் ரைட்ஸ். இவங்க எல்லாமே அனிமல்ஸ், இவங்களுக்கு எப்படி ஹியூமன் ரைட்ஸ் அப்ளிகபிள் ஆகும்? சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ, வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். டெலைட்டட். வீரப்பன் சேசிங் தி பிரிகன் இந்த புக்கை எழுதும்போது சில விஷயங்கள்லாம் நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்த்தோம்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் ஆர் எந்த ஒரு சாப்டர், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு எழுதும்போது? எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் கடைசி சாப்டர் 34, அந்த கடைசியாக ஒரு 4 புளிய மரம் பெரிய பெரிய மரத்துக்கு நடுவில் ஒரு இருட்டு அன்னைக்கு அமாவாசை முடிஞ்ச 4வது தினமாக 18 அக்டோபர் ராத்திரி 1:30 மணிலேருந்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இது வருமா வராதா, இன்றைக்கி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு தருணத்தில் வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது அது 1 by 1 சில ஈவெண்ட்ஸ் நடக்குது. அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டு என்ன நடந்ததோ நான் வந்து அப்படியே ப்ளோவாக அதில் கொடுத்துருக்கேன். அது என்னுடைய மனசில் வந்து நான் பெரிய நோட்ஸ் எல்லாம் அப்புறம் எழுதி வைக்கல. ரொம்ப நாள் கழித்து கூட சிந்திச்சு பார்க்கும்போது அப்படியே அது ரொம்ப கிளியராக ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கொஞ்சம் கூட மறக்காமல் அப்படியே. ஆமாம், சின்ன சின்ன ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அன்னைக்கு உடனே ஞாபகம் இல்லாத கூட கிளியராக அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி சிலது வந்துச்சு பின்னாடி. ஸோ நோ டவுட் அந்த லாஸ்ட் சாப்டர் தான் என்னுடைய கிளைமேட்டிக் சாப்டர், எனக்கு மனசில் ரொம்ப ஞாபகம் உள்ள சாப்டர். நிறைய புத்தகங்களில் படிச்சிருப்போம், படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு கிரிமினலை பிடிக்கணும்னா கிரிமினல் மாதிரி யோசிக்கணுன்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் வீரப்பன் மாதிரி ஒரு பெரிய கிரிமினலை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அவர் மாதிரியே சிந்திக்க வேண்டியதெல்லாம் இருந்ததா? கண்டிப்பாக. நான் கிரிமினல் அப்படிங்கிறத விட ஃபியூஜிட்டிவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். கிரிமினாலிட்டி இட் வாஸ் இன்டெலிஜிங் கிரிமினாலிட்டி, மர்டர், எக்ஸ்டார்ஷன், கிட்னாப்பிங், அப்புறம் ஆள் கடத்துறது, அப்புறம் ரேன்சம் வாங்குறது, அப்புறம் தந்தம் யானை தந்தம் தந்தனம் அப்படிலாம் பல கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனால் கூட நான் பார்க்குறது வந்து அரசால் தேடப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த குற்றத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எக்கச்சக்கமான குற்றம் 200, 300, 400 குற்றம் அதில் இருக்கலாம். பட் ஒரு தேடப்பட்ட நபர் வந்து நாட்டுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்து ஓடி ஒளிஞ்சு மறைந்து இருந்து கொண்டு சில நிகழ்வுகளை அப்படியே ஒரு பப்ளிக்கில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய டெரர் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தான்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதில் ஏதோ ஒரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு ஒரு அஜிலிட்டி, ஒரு அக்யூப்மெண்ட், ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக், ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது. அது என்ன அந்த ஸ்கில், என்ன அந்த டாக்டிக்ஸ், ஏன் வந்து நம்மளெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ நாள் இருந்த முடியும், எப்படி இருக்க முடியுது? ஆமாம், அதனால் மிகப்பெரிய அளவில் அவரோட அந்த சக்தியை வந்து வால்டர் தேவாரம் அவர்களும் பிதரி அவர்களும் அழித்து விட்டார்கள். அந்த 93-94 பார்த்தீங்கன்னா
ரெண்டு பக்கமே மோதல் பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த 93-95 குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்ரிஷன் சொல்லுவாங்க, போலீஸ் சைட்லையும் சரி பப்ளிக் சைட்லேயும் லாஸஸ், அவங்க சைட்லேயும் இருக்கும் கேங் லாஸஸ் ஆல்சோ அதிகம் மூணு பக்கம். அப்படி இருந்து கூட இந்த இந்த ஆள் பிடிக்க முடியவில்லை. ஸோ அதனால் திங்க் லைக் ஹிம் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து நான் நம்ம குரூப் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலில் எங்கே முக்கியமான ஹண்ட் அல்லது இந்த மாதிரி ஆன்டி டெரரிசம் ஆக்டிவிட்டி ஆன்டி ஃபியூஜிட்டிவ் ஆக்டிவிட்டி இதை தான் பண்ணுவாங்க. நாங்கள் கடைசியாக பண்ணது என்னென்னா, அந்த குழு வந்து சின்ன குழு, நாலே பேர் தான், நாலு பேர் சப்போர்ட் பண்ணுறதும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ எங்கள் குழுக்களை வந்து நாங்கள் 20 பேர் 15 பேர் இல்லாமல் எங்கள் குழுக்களை 6 பேர் குழுக்களாக மாற்றிவிட்டோம். ஸோ வி ஆல்சோ பிகேம் ஸ்மால் டீம்ஸ். எனக்கு பெரிய டீம் எடுத்துகிட்டு போனால் சந்தேகம் வந்துடும், அந்த மாதிரி சந்தேகம் இல்லை, அவங்க கண்ணில் பட்டு விடுவோம். சந்தேகம்னா அவ்வளோதான், அவங்க கண்ணில் பட்டு விடுவோம், இல்லாட்டி அவங்களுக்கு வேண்டியவங்க கண்ணில் பட்டு விடுவோம். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் யூ பிகம் ஸ்மால் அண்ட் சட்டில். இது வந்து யூ லேர்ன் ஃப்ரம் தி அட்வர்சரி ஆர் எனிமின்னு சொல்லுவாங்க. கொரில்லா ஆக்டிவிட்டியில் எப்பவுமே அப்படி தான், திங்க் லைக் எ கொரில்லா, ஆக்ட் லைக் எ கொரில்லா, பிகம் ஸ்மால் அண்ட் சட்டில் அண்ட் ஸ்டெல்தி அண்ட் ஸ்ட்ராங். ஸ்டெல்தி அண்ட் ஸ்ட்ராங்னா வெளியே பார்த்தா காற்றினுடைய பலம், புயல் வரும்போது அதனுடைய மரம் உழுறத பார்த்தா புயல் வர்றது தெரியும். புயலுக்குன்னு தனியாக ஒரு ஒரு நம்ம பார்க்க உருவம் கிடையாது, உருவம் கிடையாது. அது மாதிரி உருவமற்ற இதில் கோஸ்ட் மாதிரி நம்ம மூவ் பண்ணோம், ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கணும், இதுதான் என்னுடைய பாலிசி. ஸோ அட்வர்சரியை பார்த்து நாங்கள் அந்த விருப்பனை பார்த்து பல விஷயங்கள் தெரிந்து கொண்டோம், அது தவறு இல்லை, அதுதான் நடப்புல. ஒரு சில காப்ஸ்னால ஜென்ரலாகவே இப்போ சினிமாக்கள்லேருந்து எல்லாரும் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப நிறையா இருக்கமாக பேசுகிறாங்க. ஸோ அந்த ஒரு சிலரால் ஒரு டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி? இது வந்து சமூகத்துலேயும் சரி, போலீஸ் சமூகத்தில் ஒரு அங்கம் தான் போலீஸ். சமூகம் பர்ஃபெக்ட் சமூகம் எங்கேயுமே கிடையாது. ஸோ பர்ஃபெக்ட் போலீஸ் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்மளை விட இன்னும் பர்ஃபெக்ட் போலீஸ் கம்பேரிட்டிவாக சொல்லலாம், வெஸ்டர்ன் போலீஸ் வந்து நம்மளோட நல்லாயிருக்கு. யூகேனா யுனைடெட் கிங்டம், இங்கிலாண்டில் போலீஸ் நம்மளோட நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், நீங்களும் நல்லா பண்ணலாமே. உங்களுக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு நல்ல போலீஸ் வேணுமா? நம்ம தமிழக போலீஸ் வந்து இப்போ இருக்கிற போலீஸ் எல்லாம் வச்சு ஓவராலாக பார்க்கும்போது மிக திறமைசாலிகள் பல. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு சிலர் செய்யக்கூடிய நடவடிக்கை என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் இந்த யூனிஃபார்முடைய தன்மை. யூனிஃபார்மில் இருக்க ஒரு ஆள் தப்பு செஞ்சாலும் அது எல்லாருக்கும் அந்த இழுக்கு ஏற்படும். இது ஒரு இங்கே தப்பு உண்மையாக செய்திருக்கானா இல்லை செய்யறாங்க அடுத்த விஷயம். ஒரு சார்ஜ் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், இந்த ஆள் தப்பு செஞ்சான்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். சொன்ன உடனே ஒரு விசாரணை கூட அமைக்கப்படும், அது நடக்கும், இது நடக்கும். இதில் கூட நடந்துச்சு, இந்த எஸ்டிஎஃப் மேலே ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டன. சதாசிவம் கமிஷன் நியமிக்கப்பட்டது. சதாசிவம் கமிஷன் நியமிக்கப்பட்டதனுடைய விளைவு என்ன? வாச்சாத்திய விஷயமாக ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு என்ன நடந்தது நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டார்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள், பப்ளிக்கை பாதிக்கப்பட்டார்கள் என்று முதல்ல ஒரு சார்ஜ். போலீஸில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்று யாராவது அனலைஸ் பண்ணாங்களா? அதை நான் அனலைஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தா கருப்புசாமி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய கேரக்டர் இதில் வருது. புனிதமான ஒரு நபர், நீங்கள் போலீஸில் அந்த மாதிரி பார்த்தா யோகி மாதிரின்னு நான் சொல்லியிருக்கேன். கருப்புசாமி மட்டுமல்ல பல விதமான ஆட்கள், இவங்களெல்லாம் கொண்டு போய் சேலத்தில் ஜெயிலில் உள்ளே போடல, அதுக்கு இல்லை ஐடென்டிஃபிகேஷன் பெரேட். யார் குற்றம் செய்தார்கள், நீ இங்கே செய்தீங்களா நான் செய்தீங்களான்னு சொல்லி நல்லவனையும் கெட்டவனையும் எல்லாத்தையும் சேர்த்து நிற்க வச்சு, அங்கே இருக்கிற ஆள் வந்து இவராக இருக்கலாம் இவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒதுக்கு. இப்படி பண்ணும்பொழுது அந்த மாதிரி நபர்கள் மனத்தில் என்ன தாக்கம் ஏற்படும் என்பது யாராவது சிந்திக்கிறார்களா? அப்போ என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த நபரை காவல்துறையாக இருந்தாலும் சரி வனத்துறையாக இருந்தாலும் சரி அப்படியே நீக்க விட வேண்டும். நார்மல் பப்ளிக் கொடுக்குற பனிஷ்மெண்ட் கூட டபுளாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்கள் உள்ள என்ன பண்ணும்? அப்படி பண்ணாங்கன்னா தேவையற்ற குற்றச்சாட்டுகள் குறையும். இப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறார்கள் அப்படின்றால், நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வீக்காக இருக்கோம். நாங்கள் வீக்காக இருக்கோம் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் அரசியல்வாதனுடைய எடுபடின்னு நினைக்கிறீர்கள். ஏன் அப்படி அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழினா, நீங்கள் போலீஸை ரிஃபார்ம் பண்ணி போலீஸை கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பண்ணுங்கள். உங்களையும் நியாயமானதை மட்டும் செய்வார்கள், அவங்கள வந்து எந்த தப்பு பண்ணால் உடனே நம்ம தண்டனை கொடுக்கலாம். இதுக்கு தான் போலீஸ் ரிஃபார்ம் என்று சொல்லுவார்கள். நாங்கள்லாம் போலீஸ் ரிஃபார்முக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக ஒரு நாள் இந்தியாவில் அது வரும். இவாட்டலா புயல் காற்று தான் வீசலா, பகை தோன்றலா தலை சாயலா, உயிர் கூடத்தான் போகலா, இரவோ பகலோ இருப்பாய் நீ காவலாய், இறைவன் வடிவில் வருவாய்.
சனா பகை தோன்றலா தலை சா.